நான் வந்து எல்லா வீடியோலயும் குழம்பி இருப்பேன். இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டாமினோஸ் ஸ்டைல்ல garlic bread தான் பண்ண போறேன். சாப்பிட்டு பார்த்தறேன். அது அது ஒரு வாட்டி குடிச்சிட்டு இது ஒரு கடி கடிச்சிட்டு வேற லெவல்ல இருக்கும். டிண்டு என்ன ஹேர் ஸ்டைல் இது அழகா இருக்கு. एक्चुअली ஃபர்ஸ்ட் இருந்த காய் தான் கொஞ்சம் கொஞ்சமா பழுத்துட்டு இருக்கு. அப்படியே மூடி வச்சு ஒரு 2 minutes வேக வச்சிரலாம். சுனி செம்ம ஹாப்பி ஆயிட்டா. அது நான் அப்போ நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அப்படியே பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு லஞ்ச் வந்து பன்றி. பன்றி பன்றி காய்ச்சல் இல்ல பன்றி கறி. நான் ஃபர்ஸ்ட் இருந்து ஓட மாட்டேன் பன்றி கறி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு லஞ்ச் விலாக்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது லஞ்ச் டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு கேபேஜ் பொரியலும் முருங்கைக்காய் காரக்குழம்பும் செய்ய போறேன். முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு நான் காட்டுறேன். கேபேஜ்க்கு வந்து இங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இங்க கேபேஜும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்து நல்லா வேக விட்டுக்க போறேன். தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டேன் நான். அப்படியே மூடி வச்சு வேக விட போறேன். அப்போ வந்து அதாவது ட்ரையா இருக்கும் நமக்கு. லாஸ்ட்டா நம்ம வந்து தேங்காய் போட்டு இறக்கிரலாம். சரி, இப்படியே இருக்கட்டும். கலக்கிட்டு தேங்காய் போட்டு இறக்கிரலாம். இங்க வைக்கலையா? கீழே ஆமா கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வயிற்றுக்குள்ள இறக்கிக்கலாம். ஓகே ஓகே. அப்புறம் இங்கே காரக்குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கல்ச்சட்டி வச்சுருக்கேன். கல்ச்சட்டியில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் தான் இருக்குது, முருங்கைக்காயில் செய்கிறேன். நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் தான் இருக்குது. என்னடா ஜுனூன் பாச மாதிரி பேசுகிறேன். வாட்ஸ் ஹேப்பனிங் மேன்? நான் வந்து இன்னைக்கு இதுதான் பண்ண போறேன்னு சொல்ல வந்துட்டேன், பண்ணிட்டேன். சரி, என்கிட்ட வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் இருக்கு. ஸோ நான் முருங்கைக்காயில் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக முள்ளங்கி, கத்திரிக்காய் இதெல்லாம் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன், பட் பேர் திரும்பவும் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். முள்ளங்கியும் கத்திரிக்காவும் சேர்க்கிறதா இருந்தால் அதை தனியாக நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். ஓகேவா? இதை கழுவி வச்சிடுறேன். என்ன சூடானதும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 60% இது வெந்துருச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இன்னொரு 3 minutes வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கல்ச்சட்டியில் என்ன சேர்த்துருந்தாலும் அது நல்லா காஞ்சிருச்சு. நான் வடகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட. கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன் இது பண்ணுறீங்க நீங்கள்? அதுவே தான் ஓடிச்சு, அதுக்கு சூடாக இருந்திருக்கும் உள்ள வைக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா வேகட்டும் இந்த வெங்காயம். அது வரைக்கும் விட்டுடலாம், மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு, அதாவது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சதை சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் வந்து ஃப்ரீசரில் இருந்துச்சு, அதான் கொஞ்சம் கட்டையாக இருக்குது. தேங்காய் இட்லி, தேங்காய் இட்லி அது கொஞ்சம் நேரத்தில் உடஞ்சிரும். இன்னைக்கு ஈவினிங் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கார்லிக் பிரெட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் க்ரேவிங்காக இருக்குது. இல்லை வேறு என்ன ரெசிபி பண்ணுறோன்னா அது உங்களுக்கு காட்டுறேன். வேற எதுவும் பெருசா வேலை இல்லை. கிளீனிங் வேலையெல்லாம் நேற்றுக்கே முடிச்சிட்டோம். வீக்கெண்டுங்கிறதுனால துணி மட்டும் துவைக்க போடணும். ஒரு 2 லோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும். மற்றபடி இன்னைக்கு ஏதாவது உருப்படியா பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஆனா படம் பார்க்கணும்னு ஒரு மண்டை சொல்லிட்டே இருக்கு. ஹாட்ஸ்டார் முடிச்சுட்டு, அமேசான் பிரைம் முடிச்சுட்டு, நெட்ஃபிளிக்ஸ் இதுல இருக்கிற படம் எல்லாமே முடிச்சுட்டேன். சீரிஸ் பார்க்க பிடிக்குது, ஆனா என்னன்னா சீரிஸ் பார்த்தா அப்படியே உட்காந்துருவேன் நான். எதுவுமே செய்ய மாட்டேன் வேலை, அதனால வேண்டாம். படம்னா ஒரு 2-3 hours மேக்ஸிமம் 2 hoursல முடிஞ்சிரும்ல. சீரிஸ் அப்படி கிடையாதுல்ல, அதனால. அதனால பார்த்தா Zee5 ஆப் இருந்துச்சு. அது ஏதோ ஒரு படம், Zee5 ஒரு படம் வந்திருந்தது. சரி, அது எதுல ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா Zee5 ஒரு ஆப் இருக்கு. சரி, அதையும் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. நேத்தில இருந்து ஒரு 3 படம் பார்த்துட்டேன். நல்லா இருக்கு, டைம் பாஸ் ஆகுது. வேற என்ன பண்றது? நம்மள ஆக்கிபைடா வச்சுக்கணும்ல. நமக்கு பிடிச்சத பண்றது தப்பே கிடையாது.
வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியும் நல்லா மசியட்டும், மூடி வச்சிடலாம். நம்ம தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இப்படி நசுக்கி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடும். இப்போ இதில் ஒரு 3 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும். என்னோட ஃபேவரட் ஒரு இது. எனக்கு புளிப்பாக காரமாக எது இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். இந்த காரக்குழம்பு வத்த குழம்புலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடிக்கடி முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி இதிலெல்லாம் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி இப்போ வந்து நிறைய பேர் கிட்டக்கி உங்களுக்கு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்குமான்னு. அதனாலவே இப்போ வந்து காரக்குழம்பு என்னைக்காவது செய்யும் போது நான் வீடியோ எடுக்க மாட்டேன், ஏன்னா ரிப்பீட்டடாக இருக்குமே அப்படிங்கிறக்காக. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. அரிசி கழுவின தண்ணி மட்டும் செடிக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து செடிக்கு ஊற்றிடலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் நான் காட்ட போகிறேன், வாங்க. நிறைய வெஜிடபிள் வேஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுற மாட்டேன். எடுத்து வச்சு அந்த ஒரு கோணியில் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அது டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம் போடுவேன். கொஞ்சம் இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படியே போட்டுருவேன், அது வந்து மக்கி போயிடும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா உங்களோட சப்போட்டா. நான் வந்து எல்லா வீடியோலையும் புலம்பியிருப்பேன், சப்போட்டா வந்து காய் கொடுக்கல, பூ வருது, அவ்வளோ பூ இருக்குது, போயிடுது அப்படின்னு. அட்லாஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு காய் பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பார்த்ததும். இங்கே பாருங்கள், இவங்க காட்டுவாங்க. இருக்குது பாருங்கள், உள்ள ஸோ அதோ இருக்குது. இதுதான் அந்த காய், சின்னதாக இப்போ தான் பிடிச்சிருக்கு. அதை பார்த்ததுமே ஓடி போய் சுனிக்கிட்ட சொன்னேன். சுனி செம்ம ஹாப்பி ஆகிட்டா. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரீம் இது. இது வந்து ஆக்சுவலாக அந்த மீனமிலம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சுனி. ஆமாம், மீனமிலம் வந்து 3 டேஸ் ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு 3 நாள் கொடுத்தோம். அழகாக வந்து காய் பிடிச்சிருக்கு. ஃபிக்கு வந்து நல்லா முத்தி இருக்குது, நாளைக்கு பழுத்துறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இருந்த காய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்துட்ருக்கு. அது போக இப்போ புது காய் வந்து இங்கே மேலே வளர்ந்துட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து இது புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே நல்லா கொதிக்கட்டும் அது. நல்லா கொதிச்சு அந்த முருங்கைக்காய் வேகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா திக்காகணும், அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க, வேணும்னா சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு நம்மளோட முருங்கைக்காவும் வெந்துருச்சு. இந்த பாருங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி, லஞ்ச் எல்லாம் முடிஞ்சது, சாப்பிடலாம்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஒருத்தர் கார குழம்பு சாம்பார்னா கண்டிப்பாக அப்பளும் வேணும். கேட்டாங்க அப்பளும் அப்பளும் ப்ளீஸ்மா அப்படின்னு. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்க. சாம்பாருக்கும் காரக்குழம்புக்கும் அப்பளும் இருந்தா தான் எனக்கு இறங்குங்கக்கா அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, கல் சட்டி ஆஃப் பண்ணிட்டேன், இன்னமும் எப்படி கொதிக்குது பாருங்க. காரக்குழம்பு அதெல்லாம் மட்டும் எனக்கு ரொம்ப, மண் பாத்திரத்தை விட கல் சட்டியில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மண் பாத்திரத்துலயும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து இன்னும் இந்த பாத்திரம் ஏதோ ரொம்ப காம்பாக்டாக கரெக்டாக இருக்கும் நிறைய குழம்பு வைக்கிறதுக்கு. இதுவே நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அப்பளும் பொறிச்சு எடுத்துடலாம். போட்டது யாரும் அப்பளம்லாம் கண்டுபிடிச்சாங்க தெரியல. அது இந்த அப்பளம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டோம், அப்படியே பேப்பர் மாதிரி ஆகிடும், சூப்பராக இருக்கும் அது. ஆஹா, மடக்கி மடக்கிலாம் வச்சு பா சாப்பிட்ருக்கியாடே. தின்ட்டவளதான் ஃபுல்லாக விரலில் மாட்டிட்டு விளையாடுறதுக்கே அவளுக்கு கரெக்டாக இருக்கும்.
பாப்போம். லவ்லி லவ்லி மட் லவ்லி. நீ என்ன வாங்கிட்டு வர தாத்தா கிட்ட இருந்து? இன்னும் கொதிச்சிட்டு இருக்கு. குட்ல இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிளாக் கண்டினியூ பண்றேன். ஈவினிங் ஸ்நாக்ஸோட என்ன திட்டு பண்ற? மேக்காக். அது மேக்கப்னு மட்டும் திட்டுக்கு வரவே மாட்டேங்குது மேக்காக். சரி, டைம் வந்து 3:15 கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டாமினோஸ் ஸ்டைலில் கார்லிக் பிரெட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு, அதாவது ஈஸ்டோ ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் மாவும் பிசைஞ்சு வச்சிடணும். அது ரைஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு 4:35 உங்களுக்கு சாப்பிடணும்னா இந்த டைமுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வார்மான பால் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சில்லுன்னும் இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் சொன்னேன், இது பாத்திரமா? இது ரொம்ப சூடாக இருக்குது, ஈஸ்ட் செத்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் அதாவது நம்ம விரலை விடும்போது கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்தாலும் சேர்க்காதீங்க, ஏன்னா கண்டிப்பாக ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இருக்கட்டும், அப்படியே கரெக்டான சூடில் இருக்குது. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா பொங்கி வரும். அது பொங்கி வந்துச்சுன்னா நம்ம பிரெட் வந்து என்ன ஆனாலும் சூப்பராக வரும். ஸோ அதுதான் இப்போ ஒருவேளை 5 மினிட்ஸ் அப்புறம் அது பொங்கலை அப்படின்னா அந்த ஈஸ்டில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் நம்ம விட்டுடலாம். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து என்ன பிராண்டு, ஐயோ என்ன பிராண்டுனே தெரியல, ஆனால் நான் அமேசானில் வாங்கினேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு தான் போட்டிருக்கேன். சரி, ஏதோ இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் மூடி. ஆமாம், நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஈஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எதுவுமே வந்து பொங்காது, ரைஸ் ஆகாது. நானும் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நம்ம ஆர்த்தி இருக்காங்களோ அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விலையும் வந்து கம்மி, அதாவது நான் வாங்கும்போது 99 ரூபீஸ் என்னமோ, நான் இப்போ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இது வந்து பொங்கட்டோ, அதுக்கப்புறம் நம்ம மாவு வச்சு கலந்து வச்சிடலாம். பாருங்க நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். இப்போ ஒரு பெரிய பவுலில் வந்து 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ டின்ட்டு வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் வச்சிருக்கலாம், அதை காட்டணுமா? வா, சூப்பரா கட்டியிருக்கா பாரு அவ. சரி, பாத்தியா? ஆமா, சூப்பரா இருக்கு. ஹாப்பியா? இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 கப் மைதா போட்டுக்கிட்டேன், ஏன்னா பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் மிக்சட் ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து உங்களுக்கு விருப்பமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பிளெயினாக தான் வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் நம்மளோட ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ணும் இந்த ஈஸ்ட்டு? இது வந்து மாவை ரைஸ் பண்ணும். ரைஸ் ஆகிடுமா? வா, ரைஸ் நம்ம அரைச்சா மாவாயிடுது. திருப்பி மாவுக்கு வந்து நம்ம இது கொடுத்தோம்னா திருப்பி ரைஸ் ஆயிடுது. வாவ், வாட் எ பியூட்டி! ரைஸ் ரைஸ்
எழும்பும் பொங்கி எந்திரிக்கும் கோவத்தில். ஒன்று கப்பு தான் கரெக்டாக இருக்கு. இதை நல்லா இப்படி நீட் பண்ணிட்டு அப்படியே வச்சிட போகிறோம். ஒரு 45 minutes ஆகும் இது நல்லா பொங்கி வர. ஸோ அந்த கேப்பில் டீயும் போட்டுட்டு மாடிக்கு போய் உட்கார போகிறோம். கொஞ்சம் துணி காய போடணும், துணி ஒரு லோடு போட்டாச்சு, அதை அப்படியே காய போட்டுட்டு மாடியில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏ அழகி, டிண்டு என்ன ஹேர் ஸ்டைல் இது, அழகாக இருக்கு. செல்லுமே, யார் இது பண்ணி கொடுத்தா உனக்கு? பட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 tablespoons ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இருந்தால் தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு எவ்வளோ பூண்டு பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 பல்லு பூண்டு இருக்கும், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1 teaspoon சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ், மிக்சட் ஹர்ப்ஸ் கிடைக்கல அது. இது வந்து கார்லிக் பிரெட் சீஸ்னிங்னே என்கிட்ட ஒன்று இருக்குது, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மிக்சட் ஹர்ப்ஸ் இருக்கும்ல அது சேர்த்துக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஏதாவது 1-2 ஹர்ப்ஸ் தான் இருக்குன்னா பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. அந்த ஒரு ஸ்மெல்லும் அந்த ஒரு ஃப்ளேவர் கிடச்சிரும் நமக்கு. இதில் வந்து 1 teaspoon சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அது இருக்குது. வீட்டில் செய்கிறதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய சீஸ் வச்சுக்கலாம். என்ன தான் டாமினோஸில் வந்து அப்படியே இழுக்கும்போது சீஸியாக காமிச்சாலும் உள்ளே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆடில் மட்டும் நிறைய காட்டுவாங்க, நேரில் வரும்போது அது ஏன்னே தெரியாது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் செய்யும்போது நமக்கு எவ்வளோ, ஏன்னா சீஸ் தான் அதோட இதுவே, வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. சீஸும் கார்லிக்கோட இது. நான் வந்து ஆலப்பீனியோ சில்லிஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்துப்பேன். எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும். இப்போ அந்த மாவு வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே டிண்டு உங்ககிட்ட ஏதோ காட்டணுமா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்ப இதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன் ஓவல் ஷேப் மாதிரி. இப்போ இதில் தாராளமாக சீஸ் சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது ஸ்டஃபிங் வேணும்னா ஸ்டஃபிங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சிக்கனோ பீட்ஸா பன்னீரோ, சிக்கனோ பீட்ஸாவோ வாங்கி வைக்கலாம். என்னங்க என்னங்க பன்னீர் எல்லாம் ஆனால் குக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கணும். இப்போ நான் இதில் காரத்துக்காக இந்த ஆலப்பினியோ ஸ்லைசஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஆலிவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
வா. நைட்டு பெட்ஷீட் போட்டு தூங்குற மாதிரி இருக்கு. இப்போ எடுத்து இந்த கார்னர்ஸை இப்படி நல்லா அமுக்கி விட்டுடுங்க. இதுக்கு அது சீல் பண்ணுறது. ஆமாம், இல்லைன்னா எல்லாம் வெளில வந்துடும். அவன் வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபோக் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம். இதில் ஃபோக் வச்சு இல்லை எதில் நிற்கிறேன் போறோம். இது எது? இது எதுனா? இல்லை இது எதுக்கு பண்ணுறோம்? இது ஜன்னலா? உள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஏர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓகே. இப்போ இங்கே வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து என்ன அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பேக்கிங் ஷீட் கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே மெதுவாக தூக்கி படுக்க வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து 20 to 25 minutes நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். இங்கே மேலே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். ஓகே, அவனுலேருந்து எடுத்துட்டேன். 25 minutes கிட்ட ஆச்சு. இதுக்கு மேலே வேணால் லைட்டாக பட்டர் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கலாம், நல்லா கிளாஸியாக இருக்கும். பட் எனக்கு ரொம்ப தெகட்ட வேண்டாம், எனக்கு மேட் ஃபினிஷ் தான் பிடிக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது ஸ்டஃபிங். இதை எடுத்து இந்த சாப்பிங் போர்டு மேலே வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சோடு பாத்திரம் இப்போ கட் பண்ணிடலாம். எடுத்து காட்டுறேன். சுடுது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடறேன், சாப்பிட்டு பார்த்துறேன். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரே ஒரு பவுல் ஆஃப் ஏதாவது சூப் செஞ்சுட்டு நல்ல சுட சுட அது ஒரு வாட்டி குடிச்சிட்டு இதை ஒரு கடி கடிச்சிட்டு வேற லெவல்ல இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட சாப்பிடணும். ட்ரை பண்ணிட்டு, முக்கியமா குழந்தைங்க, ஏன்னா காரம் இல்லை. அந்த ஆலப்பினியோ சில்லிஸ் கடிக்கும் போது மட்டும்தான் எனக்கு காரம் தெரியும், மற்றபடி கடிக்கும் போது காரம் தெரியாது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறது வரைக்கும் பாய் பாய்.